வைராக்கியமா வாழ்றவங்களுக்கும் உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். வைராக்கியமா இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையில அதிகமாய் வாஞ்சையுள்ளவர்கள், சபையில் அதிகம் பங்குள்ளவர்கள், கர்த்தருடைய வார்த்தை அதிகம் கேட்கிறவர்கள், வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள், உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்றவங்க பெயர் கிறிஸ்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்களான எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கா ஏன் வைராக்கியமே வாழ முடியல? வசனம் உள்ள இல்லை, கற்றுக்கொள்கிற அளவு ரொம்ப சொற்பம், நான் யாருன்னு எனக்கே தெரியல, எந்த இடத்துல நான் கர்த்தருக்கா நிற்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ளலை. ஆகவே யுத்தகலத்தை என்ன செய்திடறோம்? கோலையாக பின்வாங்கிடுறோம். ஆனா பவுலுடையர் அப்படி இல்லை, யுத்தகலத்துல கர்த்தருக்காய் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்களேன், எபிரேயர் 5:12-13 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின், தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும், முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களோடு கூட, ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. வசனத்தை பவுல் ரெண்டா பிரிக்கிறாரு, பாலு பலமான ஆகாரம். இந்த பால் என்ன தெரியுங்களா? கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கர்த்தரனோடு இருக்கிறார். இது பால். பலமான ஆகாரம் என்ன தெரியுங்களா? நீ கர்த்தருக்கு பிரியமான செய்ய ஜீவியத்தை ஒப்பு, இதுதான் பலமான ஆகாரம். பால் வந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், பலமான ஆகாரம் நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு நாம அதிகமாய் கர்த்தரோட வசனத்தோடு சேர்ந்து வாழாததினால் பவுல் அதான் சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகராக இருக்கணும். அப்படின்னா காலத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு நீ கர்த்தரை சொல்லி அவங்கள சீசனாக உருவாக்க வேண்டிய, நீ இன்னைக்கு பால் உண்கிறனா இருக்கிற, வசனத்தில் என்ன இல்லை உனக்கு, பழக்கம் இல்லாததுனால நீ இன்னமும் பாலை தான் எதிர்பார்க்கிற, பலமான ஆகாரத்தை விரும்பலை. பலமான ஆகாரம் யாருக்கு தகுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க ஞானே தெரியமுடையவர்கள். ஞானம் தெரியும் அப்படின்னா ஐம்புலன்களையும் கிறிஸ்துவுக்குள் அடக்கி ஆள்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால், எக்ஸசைஸ், ட்ரைனிங், வசனத்தை கேட்டு கேட்டு இப்படிதான் வாழணும், அப்படி வாழக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்ற அனுதினமும் வசனத்தினுடைய வாழ்கிறவர்கள் பலமான ஆகாரத்தை விரும்புகிறார்கள், கர்த்தருக்காய் வைராக்கியமா நிற்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? பகுதி கையை பிடிங்க. நீங்க பாலை விரும்புறீங்களா, நான்வெஜ்ஜை விரும்புறீங்களா? நான்வெஜ்ஜை விரும்பினா யுத்தம் பண்ணலாம், பாலை விரும்பினா பின்வாங்கி போயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பலமான ஆகாரம் யுத்தகலத்தில் கத்திற்காய் நிற்க வைக்கும். நம்ம வாழ்க்கையில் அனுதின நமக்கு பாடுகள் உண்டு. பவுலுடைய சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 1:30 வாசிங்களேன், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே என்ன உண்டா? நீங்கள் என்னிடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லல. எங்கிட்ட என்னத்தை பாக்குறீங்க? போராட்டத்தை பாக்குறீங்க. அதே போராட்டம் உனக்கும் உண்டு. பவுலுடைய சொல்றாரு, எனக்கு இந்த உலகத்தில் எப்படி போராட்டமோ அதே போராட்டம் உனக்கும் உண்டு. கிறிஸ்த வாழ்க்கையில நமக்கு அனுதினம் போராட்டம் உண்டு. அதை அறிந்து தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆனா என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்துல நாம் கர்த்தருக்காக நின்றுட்டோம் அப்படின்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நமக்காக வழக்காடுவார். நீங்க ஆண்டவருக்காக நிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுவார். நீங்க ஆண்டவருக்காக, அவர் நாமத்தின் மகிமைக்காக, நீங்க பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக நீங்க வைராக்கியமா நிற்க நிற்க தேவன் உங்களுக்காக உங்கள் காரியத்துல அவர் வழக்காடுவார். அல்லேலூயா.